ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கடைசி நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை தேவன் சரமாய் சபைக்கு சொல்லும்படியாக சொன்னார், அதை ஞாபகப்படுத்த முடியாது சொன்னார். ஆகவே உங்களோடு அந்த சத்தியத்தை பேச விரும்புகிறேன். இன்றைய நாட்களிலே ஆராதிக்கிற தலைவர்களை கத்த எழுப்புகிறார், நல்லா துதிக்கிற ஜனங்கள் எழுப்புகிறார்கள், எல்லாருக்கும் எல்லாத்துக்குமாக தேவன் நாமம் மகிமைப்படுகிறது. எல்லார் மேலும் எல்லார் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் நாமம் மகிமைப்படுகிறது. சத்தியத்திலே அநேக சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, தேவன் நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகிய ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை, ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சரமாய் சபை இன்னைக்கு அறிந்தும் அதை பயிற்சி செய்யாமல் அல்லது அறிந்தும் அதை கவனிக்காமல் இருப்பதை ஆவியானவர் உணர்த்தினார். அதாவது எபேசியர்களது நிருபம் 5:18 இவ்வாறாக வாசிக்கிறோம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. எபேசு சபை நல்ல ஒரு வளர்ந்த சபை, தேவனுடைய அன்புகள் நிரப்பப்பட்ட ஆவியானவருடைய பிரசன்னத்திலே நல்ல வளர்ந்த சபை தான் அந்த எபேசு சபை. பவுலப்போஸ்தலன் அது ஒரு எபேசு பட்டணத்திலே அதை நிறுவினார். ஆகிலும் அந்த பட்டணத்தில் உள்ள அந்த சபைக்கு அவர் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஆவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கும் சரமாய் சபை நல்லா ஆராதிக்கிறார்கள், நல்லா துதிக்கிறார், வர்ஷிப் பண்ணுறாங்க, துதிக்கிறாங்க, ஆனால் நல்ல வாக்குத்தத்தெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் உள்ளான மனுஷனாகிய அந்த ஆவி மனுஷனை குறித்து ஒரு அறிவு இல்லாமல் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள். தேவன் உங்களை ரட்சித்ததே அந்த அஸ்திவாரம் தான், உள்ளான மனுஷனை தான் ரட்சித்தார். ஆவி மனுஷனை கத்த மீட்டு எடுத்திருக்கிறார். மனுஷன் ஆவி மனுஷன் ஆத்மாய் உடையவனாக்கிறான், சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த சத்தியம் நம் அனைவருக்கும் தெரியுமே. ஆகிலும் அந்த ஆவி மனுஷனிலே ஒரு நிறைவு என்று சொல்லப்படுகிறது. இதே எபேசு சபைக்கு தான் பரிசுத்த ஆவியான மூலமாக பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் வளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ உள்ளான மனுஷன் வளப்பட வேண்டும், ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்ற சத்தியமானது மறைக்கப்பட்ட சத்தியமாக இருக்கிறது அல்லது அறிந்தும் அதை வெளிப்படுத்த தயங்குவதாக இருக்கிறது, தயங்குகிற சபையாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும், ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நிரப்பப்பட வேண்டும், உள்ளான மனுஷன் வல்லமையாக வளப்பட வேண்டும், ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். எப்படி என்னுடைய ஆவியை கனெக்ட் பண்ணுறது? 1 Corinthians 14 வாசிக்கிறபடி அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ண என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமென்றி என்று சொல்கிறார் பவுலப்போஸ்தலர். நான் அநேக பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்கிறார், அந்நிய பாஷையில் அதிகமாக பேசுகிற பவுலப்போஸ்தலர் சொல்கிறார், நீங்கள் அதாவது ஆவினால் நான் அந்நிய பாஷை பேசினாலே என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமென்றி என்று சொல்கிறார். ஆவினாலே நிரப்பப்படுதல் என்பது பொழுது அந்நிய பாஷையில் பேசும் பொழுது உள்ளான மனுஷன் கனெக்ட் பண்ணப்படுகிறான், உங்களுடைய ஆவி மனுஷன் கனெக்ட் பண்ணப்படுகிறது, தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது. நல்ல அந்நிய பாஷையில் பேசும்போது உள்ளான மனுஷன் மூலமாக அந்த ஆவி மனுஷன் மூலமாக ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு உங்களுடைய ஆவி மனுஷன் நிரப்பப்படுகிறான். நீங்கள் நிறைந்து என்று சொல்லப்படுது, நிறைந்து நீங்கள் அவருடைய ஆவியினால் உள்ளன மனுஷன் பலப்பட வேண்டும் சொல்லப்படுகிறது. துன்மார்க்கு ஏதுவான மதுமானவர்கள் ஆவியினால் நிறைந்து நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆவியான நிரப்புவார் என்றதில் நீங்கள் அன்னை பாஷையில் ஜெபிக்கும் பொழுது, அன்னை பாஷையில் பேசிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆவி மனுஷன் கனெக்ட் பண்ணப்படுகிறான். சோர்ஸ், ஆதாரம் உள்ளான மனுஷனாகவே இருக்கிறான். அந்த ஆவி மனுஷனில் இருக்கிற பொக்கிஷத்தை அநேக சரமாய் சபை தேவ பிள்ளைகள் பார்ப்பதற்கு மறந்து விடுகிறார்கள். வெளிச்சம் அங்கிருந்து வருகிறது. ஒரு பெரிய சோர்ஸை கத்தர் அஸ்திபாரத்தை போட்டு வச்சுட்டார். ரிசரக்டட் பவரில் உள்ள ஒரு தேவ மனுஷனாக ஆவி மனுஷனை கத்தர் வச்சிருக்கிறார். தேவன் அந்த உள்ளான மனுஷனை கத்த எழுப்பினார். அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற மகிமையை இன்னைக்கு சரமாய் சபையோ பார்க்காமல் இருக்கிறது. அந்த ஆவி மனுஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான வெளிச்சம், உங்களுக்கான வாக்குத்தத்தம், உங்களுக்கான ஒரு ரேமா, உங்களுக்கான எல்லா சொல்யூஷன்ஸும் அங்கே இருக்கிறது. டிவைன் ஹீலிங், டிவைன் ப்ராஸ்பரிட்டி எல்லாமே அங்கே தான் இருக்கிறது. தேவன் அந்த சோர்ஸை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார்.
ஆப்ரேட் பண்ணுங்க. இன்றைக்கி அநேக சபை நடத்துகிறவர்கள் குழந்தை சபையை போல் நடத்தி காலத்தை முடித்து விடுகிறார்கள். வளர்வதற்கு இடம் கொடுப்பதில்லை விசுவாசிகள். தேவ பிள்ளைகள் கண் திறக்கப்படுவதில்லை, திறந்து விடுவதில்லை. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது என்று பிள்ளையாமல் சொன்னது போல, கண் திறக்கப்பட்டாதான் பார்ப்பார்கள், ஆசீர்வாதத்தை பார்ப்பார்கள், தேவ சரமாய சபையுடைய மகிமையை பார்ப்பார்கள். இன்னைக்கு சரமாய சபை மகிமை இழந்து காணப்படுவதற்கு என்ன? ஆக்சுவலி மகிமை இழக்கவில்லை, மகிமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை மறைத்திருக்கிறோம் அல்லது பார்க்க முடியாமல் இருக்கிறோம். எனக்கும் தேவ மகிமை குறைந்து போவதில்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்கு மகிமையுள்ள சரமாய சபையை நிறுத்துவதற்காக தம்மை ஒப்புப்படுத்துகிறார். வெளிப்படுத்துவதிலே குறைவாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உள்ளான மனுஷனை குறித்து ஒரு அக்கறையாக இருப்போம். நல்லா ஆராதிக்கிறீங்க, நல்லா சோத்திரம் பண்ணுறீங்க, துதி சோத்திர பலியை செலுத்துறீங்க, அப்புறம் நல்லா ஜெபிக்கிறீங்க, கருத்தோடு ஜெபிக்கிறீங்க, வைபு வாசிக்கிறீங்க, எல்லாம் நல்லது தான். ஆவியினால் நிரப்பப்படுதல், உள்ளான மனுஷனில் வளமையாக பலப்படுவதற்கு என்ன செய்கிறோம்? ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நிரப்பப்பட்டு உள்ளான மனுஷனாய் ஆவி மனுஷன் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் வெளிச்சம் கிடைக்கிறதா? அப்போ அந்த ஆவி மனுஷன், அந்த ஆவி நிறைந்தால் எனக்கு என்னங்க பிரயோஜனம்? உங்களுடைய மனம் சீசனாக, உங்கள் மனம் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மனதில் இருக்கிற ட்ரைனஸ், ட்ரையாக இருக்கிற எல்லா வறட்சியான சூழ்நிலையில் மாற்றப்பட்டு ஒரு புதிய ஜீவன் கிடைக்கிறது, புத்துணர்ச்சி கிடைக்கிறது, ஒரு தேவனுடைய ஐக்கியம் கிடைக்கிறது, ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கிறது. மனம் புதிதாகப்படுகிறது, மறுரூபமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அதனால் உலகத்தான் யோகான்ற சொல்லி இந்த உலகத்தில் வர ப்ரெஷரை சமாளிக்க மனதை காத்துக்கொள்கிறான், ஏதோ ஒரு விதத்தில் சமாளிக்க முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகள் விட்டுவிடுகிறார்கள். அநேக போராட்டங்களும் அழுத்தங்களும் பூமியிலேருந்து வரும் பொழுது தவறி போகிறார்கள். இதை கேட்டுக்கொள்கிற தேவ சனமே, இந்த உலகத்தில் இருக்கிற ப்ரெஷர்களும் சத்தருடைய எதிர்ப்பின் அலை அம்புகளிலும் சமாளிப்பதற்கு நீங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். ஆவியானவருடைய பிரசன்னத்தினால மனம் புதிதாக்கப்படுவதற்கு பலப்படுவதற்கு இங்கே ஆவியான நிரப்பப்பட வேண்டும். விட்டு கொடுப்போம், ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு இடம் கொடுப்போம், அபிஷேகத்தை நிரப்புவோம், ஆவியானவரை நிரப்பும் என்று சொல்லுவோம். ஏதோ சபையில் மாத்திரமல்ல, ஏதோ தனிஜபில் மாத்திரம் இல்லை, அணு தினமும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு புதிய ஜீவத்தை கற்றுக் கொடுப்பார், புதிய மாற்றங்களை கற்றுக் கொடுப்பார், வனாந்தரம் வயல்வழியாக மாறும், வறண்ட வாழ்க்கை நிச்சயமாய் கனிதரும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டு உரையை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் செவிக்கிறேன். இந்த வார்த்தையான கடந்து செல்லும்போது ஒரு ஜீவன் உண்டாவதாக, அநேகருடைய ஸ்பிரிட்ஸ் ரிசரக்டட் ஆவதாக, தொடர் கனெக்ஷனாக டிஸ்கனெக்டாக இருக்கிற எல்லாம் ஆண்டவரே தொடர்புகளும் தேவனோடு இருக்கிற தொடர்புகள் எல்லாம் சரி செய்யப்படுவதாக, ரீயூனியன் உண்டாவதாக நான் செவிக்கிறேன். திரும்பவும் புதுப்பிக்கப்பட உதவி செய்யுங்க. என்னுடைய பிள்ளைகளை வல்லனை புதிதாக்கி கொண்டு இடத்தில் பேசக்கிறவர்கள் வல்லமையை புதிதாக்கி கொண்டு அனுரே உனக்கு கனி கொடுக்க உதவி செய்ய முடியும். செபிக்கிறோம். எல்லா ஆதாரங்களையும் ரிலீஸ் பண்ணுங்க. அவனுடைய உள்ளான மனுஷனாய் ஆதாரத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அபிஷேகம் இறங்கட்டும், ஆவியான பிரசனம் ஊற்றப்படட்டும், உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படட்டும். அன்றவரே உள்ளே இருக்கிற வாசம் பண்ணுகிற ஆவியானவருடைய நல்ல ஐக்கியம் கிடைக்கும்படியாக நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ.